ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வரும் வெல்கம் பேக் டு மை வீடியோ. கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு நல்ல தூக்கன்றது எதுக்கு ஈக்குவலானதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிறீங்களா, அதே அளவுக்கு ஈக்குவலானது தான் அந்த ஸ்லீப்பும். ஸோ கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. ஒரு நல்ல தூக்கம் இல்லைனா என்ன ஆகுனா, உங்கள் பிரெயினில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்காது. ஸோ இதனால் என்ன ஆகுனா, தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸ் உங்கள் பாடிக்கு வரும். ஸோ உங்கள் பாடி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும்னா, உங்கள் தூக்கத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நல்லா தூங்குறதுக்கு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு 13 டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், நான் அது கேரண்டி. ஸோ ஃபஸ்ட்டு டிப், மார்னிங் டைமில் வந்து நம்ம எந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ட்ராவல் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி வந்து டிம்மான இடத்துல வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால் கிளாக் எப்படி யூஸ் பண்ணுறோமோ டைம் பார்க்க, அதே மாதிரி நம்ம பாடியில் வந்து இன்டர்னலாக ஒரு மாஸ்டர் கிளாக் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு கடிகாரம் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ அதை தான் வந்து சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் ஹைப்போதாலமஸ் ரீஜியனில் இருக்கும். ஸோ இதுக்கு இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்குறா, இந்த டைமில் நீங்கள் முழிச்சிருக்கணும், இந்த டைமில் நம்ம தூங்கணுன்றதை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் டைமில் வந்து சன்லைட்டை ரிசீவ் பண்ணுவோம்ல நம்ம கண்ணில். ஸோ நம்ம கண்ணில் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சன்லைட் வந்து ஆப்டிக் நரம்புகள் இருக்கும் கண்ணுக்கு பின்னாடி. இந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்டிக் நரம்புகள் வழியாக நம்ம வந்து ஹைப்போதாலமஸ் ரீஜனுக்கு இன்ஃபர்மேஷன் போகும் நரம்புகள் மூலமா. இந்த நரம்புகள் மூலமா போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்காடியன் ரிதம் வந்து இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிக்கிட்டு, அது என்ன பண்ணுன்னா, இந்த டைமில் நீங்கள் முழிச்சிருக்கணும், அதே மாதிரி சன்லைட் இல்லாத டைம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மணிக்கு மேலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. இது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்காடியன் ரிதம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஹைப்போதாலமஸ் ரீஜனில் இருக்க இந்த சர்க்காடியன் ரிதம் இருக்குல்ல, இதுதான் ஒரு கடிகாரம்னு கூட சொல்லலாம். நம்ம பாடியோட கடிகாரம் யாருன்னா அந்த சர்க்காடியன் ரிதம் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுது. நீங்கள் மார்னிங் டைம் முழிச்சிருக்கணும், ஈவினிங் டைம் தூங்கணும், இந்த டைம் சாப்பிடணும் அப்படின்றத எல்லாமே டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்காடியன் ரிதம் தான். ஸோ அதே மாதிரி இந்த மார்னிங் டைம் வந்து நீங்கள் டிம்மான இடத்துல இருக்கப்போ என்ன ஆகுனா, அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து இந்த டைமில் நீங்கள் தூங்கணுன்ற இன்ஃபர்மேஷனை உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எனர்ஜி வந்து ரொம்பவே டல்லாயிரும், அந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்னிங் டைமில் ரொம்பவே டல்லாக இருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க நைட்டு நல்லா தூக்கம் வந்திருக்காது, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய இடம் மார்னிங் டைமில் ரொம்பவே வெளிச்சம் இல்லாத இடமா இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சர்க்காடியன் ரிதம் அந்த கிளாக் வந்து இந்த டைமில் நீங்கள் தூங்கணுன்றதை இண்டிகேஷன் கொடுத்துரும். ஸோ அதனால் உங்கள் பாடி வந்து ரொம்பவே டல்லாயிரும், நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப் இதுதான், முடிஞ்ச அளவு வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் மார்னிங் டைம். செகண்ட் டிப், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைஸஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மெலட்டோனின்ற ஸ்லீப்பிங் ஹார்மோன் வந்து நைட் டைம் ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம நல்லா தூங்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலட்டோனின்ற ஸ்லீப்பிங் ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் வந்து நம்ம பிரெயினில் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கம் வராது. ஸோ இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டில் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நைட் டைம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணு ரிசீவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து இப்போ நம்ம டே டைமில் இருக்கோம், ஸோ நம்ம நைட்டு தூங்கக்கூடாது, இந்த டைம் வந்து நமக்கு டே டைம் அப்படின்றத அதை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ உடனே இது என்ன பண்ணுன்னா, அவர் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுத்து அந்த பீனல் கிளான்ல இருக்கக்கூடிய அந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து சுரக்க வைக்காது. ஸோ அதனால நமக்கு அந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகாதனால நமக்கு நல்ல தூக்கம் வராது நைட்டு. ஸோ முடிஞ்ச அளவு நைட் டைம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நைட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஆம்பர் கிளாஸஸ், ப்ளூ லைட் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஆன்லைனில் நிறையா இருக்குது. ஸோ அந்த ப்ளூ லைட் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து அஃபிஷியலாக நிறைய வெப்சைட்டில் இருக்குது, தயவு செஞ்சு டூப்ளிகேட் வாங்கிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. அண்ட் F.LUX அப்படின்ற ஒரு ஆப் கூட இருக்குது. இந்த ஆப் வந்து நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், உங்கள் லேப்டாப்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸில் கூட இந்த F.LUX இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இது வந்து ப்ளூ லைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா ப்ளூ லைட்டுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ரொம்பவே கம்மி, இது வந்து நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சர்க்காடியன்றதுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். தேர்ட் ஒன், நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எப்போ பார்த்தாலுமே வந்து டீ இல்லைனா காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க, எந்த டைமாக இருந்தாலும் சரி அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேட் நைட்டில், அதாவது ஒரு 4 o'clock மேலே ஈவினிங் டைமுக்கு மேலே நம்ம டீ குடிக்கிறனால இல்லை காஃபி குடிக்கிறனால என்ன ஆகுனா, இந்த காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் ட்ரக் இருக்குல்ல, இது என்ன பண்ணுவோம்னா நம்ம நரம்புகளை தூண்டி விடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து இன்னுமே ஆக்டிவேட் ஆகும், ரிலாக்ஸேஷனுக்கு வராது. ஸோ இதனால் நமக்கு நைட்டு நல்ல தூக்கம் கிடைக்காது. ஸோ ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா,
மோஸ்ட்லி வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஈவினிங் 4 மணிக்கு மேலே டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை காஃபி குடிக்கிறதுனாலும் சரி அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் காஃபியை குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கஃபைன் ரக் வந்து உங்கள் நரம்புகளை வந்து தூண்டி விடும். இதனால் உங்கள் பாடி வந்து ஆக்டிவேட் ஆகும், பிரெயின் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு எனர்ஜி லெஸ் ஆகுது, தூக்கம் வராது. ஸோ இதுவே நீங்கள் ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கிறனால இந்த காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் வந்து உங்கள் பிரெயினை வந்து இன்னுமே ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு நைட் டைம் நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்காது, நல்ல தூக்கமும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதியான டைமில் சின்ன சின்ன தூக்கம் தூங்குவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த சர்க்காடியன் ரிதம் இன்டர்னல் கிளாக் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இந்த டைமில் நம்ம தூங்கணும், இந்த டைமில் நம்ம முழிச்சிருக்கணுன்ற அந்த டைமிங் ஷெடியூல் வந்து டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு நைட் டைம் ப்ராப்பராக தூக்கம் வராது. இப்போ முடிஞ்ச அளவு இந்த மதியான டைம் தூங்குறத மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்கு மேலே தூங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஃப்த் ஒன், ஒரே டைமில் தூங்க பாருங்கள். ரெகுலராக நீங்கள் மார்னிங் வந்து இப்போ 7 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, நைட் ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதே டைமை எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள். திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு 12 மணிக்கு, ஒரு நாளைக்கு வந்து 2 மணிக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு 10 மணிக்கு இந்த மாதிரி தூங்குறப்ப என்ன ஆகும்னா உங்கள் சர்க்காடியன் ரிதம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் தூங்கணும், இந்த டைமில் வந்து நீங்கள் முழிச்சிருக்கணுன்ற இண்டிகேஷன் வந்து உங்கள் பிரெயினுக்கு அது ப்ராப்பராக கொடுக்காது. ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல தூக்கமும் அந்த டைமில் வராது. அதே மாதிரி மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். இதனால் வந்து நீங்கள் டே டைம்லையும் அஃபெக்ட் ஆவீங்க, நைட் டைம்லையும் அஃபெக்ட் ஆவீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் 6th one, தூக்க மாத்திரை நிறைய பேர் எடுக்கிறதா நம்ம ஊரில் பார்த்துருப்போம். இந்த தூக்க மாத்திரை வந்து டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஆர்டிஃபிஷியலாக மாத்திரைகள் செஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஃபாரினில் வந்து ரொம்பவே சகஜமாயிருச்சு. ஸோ இந்த மாத்திரை எடுக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த மெலட்டோனின் ஹார்மோனை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாத்திரைகள் தூண்டி விடும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நைட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாத்திரைகள்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நேச்சுரலான தூக்கம் இருந்தால் தாங்க உங்கள் பாடியும் நல்லா நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னு நீங்களா நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் சொல்லியிருந்த அந்த 6 டிப்ஸோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் உள்ள 7 டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது எதனால் சொல்கிறேன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த 6 டிப்ஸ்க்கு அப்புறம் சில மொபைலில் ஒரு சின்ன ஃபால்ட்னால என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாதனால ஸோ இதை வந்து பார்ட் 2 ரிமைனிங் உள்ள 7 டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பை.